ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல். நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்கோங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் ஏன்னா வீடு பார்த்துட்ருப்பாங்க, உங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா, கோவூர் குமரன் நகர் பக்கத்தில் ரொம்ப நியர்பைலேயே தண்டலம் பஸ் டெர்மினல்ஸ் அதுக்கெல்லாம் பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500-600 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு 765 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து அழகாக எலிவேஷன்லாம் பண்ணி உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிக்குங்க. சின்ன சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன சின்ன பட்ஜெட்டில் இங்கே இருக்குங்க. நிறைய ஏரியாவில் பார்த்துருப்பீங்க, எங்கள் கோவூர் போரூர்லாம் வந்து ரேட் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 70 லட்சம், 80 லட்சம், 90 லட்சம்லாம் போயிடுச்சுங்க. பட் ஆனால் இது வந்து புதுசாக வந்து சைட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பில்டர் தரப்பில் ரொம்ப கம்மியாகவே கோட் பண்ணுறாங்க. வெறும் 65 லேக்ஸ் தாங்க இது கோட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஒரு பாஷ் லொக்கேஷனில் நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்டான ப்ரைஸ் தாங்க. இது வந்து படிக்கட்டு போகிற வழி, ஸ்டெப்ஸில் நல்ல ஒரு கிரே கலரில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. எஸ்எஸில் வந்து உங்களுக்கு வந்து ரெயிலிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3-phase EP, அதோட இது தாங்க பாக்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு செட்பேக் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனில் ஒரு சூப்பரான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க வீடும் அவைலபிள் இருக்குங்க. அதோட பட்ஜெட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 24 feet ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஒரு இந்த பார்க்கிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11x12 சைஸில் பார்க்கிங்கோட சைஸு. இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏன் போகிறேன்னா, நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொஞ்சம் வீடு போடுங்க, அப்போ தான் நான் வந்து புக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது மெயின் கேட்டுங்க. மெயின் கேட் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு கிரில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த என்ட்ரன்ஸு. இங்கே டிவி யூனிட் வச்சுட்டாங்கன்னா இங்கே வந்து சோஃபாலாம் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஸ்பாட்லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ்பேஷின் வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு சூப்பராக வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x10 மாதிரி பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சத்துக்கு ஒரு பெரிய வுட்டன் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. உள்ளே என்டர் ஆனோடனே இது ஒரு அட்டாச் டாய்லெட் தாங்க. அதுக்கு ப்ரொவிஷன் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூம் வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இது வந்து சனி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்ததுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா, இது நார்த் ஃபேஸிங்கிறதுனால கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9x9 சைஸில் உங்களுக்கு வந்து எஸ்எஸில் சிங்க் பண்ணி கொடுத்துட்டு கவுண்டர் டாப் வந்து கிரானைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. நல்ல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் ஏரியா தான். இந்த வீட்டுக்கு கொஞ்சம் செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குங்க. இங்கே சேஃப்டி கிரில்லு டோர்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பெட்ரூம் பார்க்க வரோங்க. இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுக்கு டோரும் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. டோர் வேணாலும் நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x12 சைஸில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட்லைட்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துக்கு ஓரளவுக்கு நல்ல டீசன்ட் சைஸ்லேயே இருக்குங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடு தாங்க இது. 65 லேக்ஸு. கஸ்டமர் கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து டைரக்ட் ஓன் ப்ராப்பர்ட்டி தாங்க. அதனால் நம்ம இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில்